எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். முழு ஆண்டு பரீட்சை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வராமல் என்னடா நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தன்னுடைய நண்பன் முயலை கேட்டதான் குரங்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, முடிஞ்சா நாளைக்கு வர அப்படின்னு பதில் சொல்லிச்சான் முயல் குட்டி. எப்பவும் இப்படி தான் குழந்தைங்களே, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் விளையாடிக்கிட்டே இருக்கும் அந்த முயல் குட்டி. கேட்டால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லுமா. அன்னைக்கு வகுப்பில் ஆசிரியர் முழு ஆண்டு தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள் எடுத்து தேர்ச்சி பெறுவதற்கான பல குறிப்புகளையும் கொடுத்தாராம். பள்ளிக்கு வராததுனால இவை எல்லாவற்றையும் தவறவிட்ட தன்னுடைய முயல் நண்பனை பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்து தான் குரங்கு குட்டி. அம்மா குரங்கு பார்த்துட்டு கேட்டாங்களாம், என்னப்பா ஆச்சு, ஏன் கவலையாக இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதெல்லாம் இல்லைம்மா, என்னுடைய முயல் நண்பன் சரியாகவே பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறான், கேட்டால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நக்கலாம் பதில் சொல்லுவாம்மா அப்படின்னு சொல்லித்தான். ம், அப்படியா சொல்கிறான் அப்படின்னு ஒரு நிமிடம் யோசித்தாங்களாம் குரங்குடைய அம்மா. உடனே அம்மா குரங்குக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சான், இதுக்கான காரணம் சோம்பேறித்தனம் மட்டும்தான் அப்படின்னு. சரிப்பா, நாளைக்கு பள்ளிக்கூடம் முடிந்து மாலையில் வீட்டுக்கு வரும்பொழுது உன்னுடைய முயல் நண்பனையும் ஒரு விருந்துக்குன்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். மறுநாள் காலையில் இந்த குரங்கும் இன்னிக்காவது ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு முயலை போய் கேட்டப்போ முயல் அதே மாதிரி நேற்று சொன்ன பதிலையே சொல்லிச்சான். சரிடா, இன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரலங்கிற, ஆனால் கண்டிப்பாக உன்னை மாலையில் ஒரு விருந்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட முயல் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுதான், விருந்துக்கா வர சொன்னாங்க, ஓ கட்டாயமாக போகலாமே அப்படின்னு சொல்லிச்சான். தன்னுடைய நண்பன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு இந்த குரங்கு குட்டிக்கு புரியவே இல்லையாம். ஆனால் இன்னைக்கு மாலையில் அம்மா ஏதாவது ஒரு நல்ல பாடம் சொல்லி தன்னுடைய முயல் நண்பனுக்கு உணர்த்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சான் குரங்கு குட்டி. மாலையில் ரெண்டு நண்பர்களும் வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேருக்கும் தட்டு வச்சு பரிமாறினாங்களாம் குரங்குடைய அம்மா. குரங்கு குட்டிக்கு சுட சுட நூடுல்ஸும் கேரட் அல்வாவும் பரிமாறினாங்களாம். நம்ம முயல் குட்டிக்கு தட்டில் இரண்டு சிறிய பலாச்சொலைகளையும் ஒரு குட்டி வாழைப்பழத்தையும் வச்சு சாப்பிடுங்க, சீக்கிரம் ஆறிட போகுது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ முயல் குட்டி சொல்லிச்சான், அம்மா நீங்கள் எனக்கு இன்னும் உணவே பரிமாறலையேம்மா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது குரங்குடைய அம்மா ரொம்ப அமைதியான குரலில் சொன்னாங்களாம், உனக்கு உணவாப்பா, நீ தான் எப்பவும் சொல்லுவியே கடவுள் பார்த்துக்குவாரு கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு, நீ அவர்கிட்டயே உணவு கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட முயல் குட்டி தன்னுடைய தவறை உணர்ந்து அப்படியே தலை குனிஞ்சு உக்காந்துருந்ததான். அப்போது குரங்குடைய அம்மா இன்னும் சொன்னாங்களாம், விளையாடுவது தப்பில்லப்பா, ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை தவற விடவே மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும் இந்த முயல் தன் தவறை உணர்ந்து அவங்க அம்மா கிட்ட, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு குரங்குடைய அம்மாவும் ரொம்ப மகிழ்ந்து முயலுடைய தட்டிலையும் சுட சுட அதுக்கு பிடிச்ச கேரட் அல்வாவையும் நூடுல்ஸையும் பரிமாறினாங்களாம். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக விளையாட போனாங்களாம் முயலும் குரங்கும்.